ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழாம் வகுப்பில் இயல் ஒன்று பயிற்சி 1.5 ஐந்தாம் கணக்கு பார்க்க போகிறோம். ஐந்தாம் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல செம்மை வந்து நீங்கள் என்ன செய்யணும், பெரிய கணக்காக இருக்கே அப்படின்னு நினச்சி பயப்படக்கூடாது. மீண்டும் மீண்டும் ரீட் பண்ண பண்ண உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வர வர என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ அந்த புரிய புரிய அந்த ஸ்டெப்ஸை அப்படியே எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா கூட்டுறதா கழிக்கிறதா பெருக்கிறதா வகுக்கிறதா அந்த நாலு செயல்பாடு தான் இருக்குது, அதை நம்ம செஞ்சிடலாம். அதெல்லாம் செம்ம வாசிப்போம். மலையில் நனைந்து ஈரமானதால் கவிஞர் தமிழ் நம்பியின் குறிப்பேட்டில் 35 பக்கங்கள் வீணானது. ஒருத்தர் கவிஞர் ஒரு புக் எழுதியிருக்காரு, மலையில் அவர் புக்கு நனைஞ்சிருது. நனைஞ்சதில் எத்தனை பக்கம் வேஸ்டாக போச்சு பாருங்கள், 35 பக்கம் வேஸ்டாக்கு. முழுக்களின் உதவியுடன் பின் வருவனவற்றை காண்க. அப்போ அந்த வேஸ்டான பக்கத்தை அப்படியே விட்டுற மாட்டாங்க, அதை திரும்ப எழுதுவாங்க, திரும்ப புதுப்பிப்பாங்க. அப்போ என்னென்ன புதுப்பிக்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ எவ்வளோ காசாக இருக்கும், அவர் எவ்வளோ எவ்வளோ செலவு பண்ணியிருப்பார்ன்ற மாதிரி கேட்குறாங்க. கேள்வி 1, தமிழ் நம்பியால் ஒரு நாளில் 5 பக்கங்கள் எழுத முடியும். அவர் என்ன செய்கிறார், அந்த 35 பக்கத்தை அவர் எழுதி ஆகணும். வேஸ்டாக போச்சு இல்லை, அந்த 35 பக்கத்தை அவர் எழுதணும். அப்போ ஒரு நாளைக்கு உட்காந்து எழுதுனா அவர் எத்தனை பக்கம் எழுதுகிறாரு, 5 பக்கம் எழுதுகிறார். அவரது எத்தனை நாள் உழைப்பு வீணானது, அந்த 35 பக்கத்தை அவர் திரும்ப எழுதணும்ல, அப்போ அந்த 35 பக்கத்தையும் எத்தனை நாளில் அவர் எழுதியிருப்பாருன்னு கேட்குறாங்க. செய்வோமா? ஃபஸ்ட்டு சம், 5 பக்கங்கள் எழுத எத்தனை நாள் எடுத்துக்கிறது, ஒரு நாள் ஆகுது. அப்போ மொத்தம் எத்தனை பக்கம் அவருக்கு வீணாயிடுச்சு, மலையில் நனைஞ்சு 35 பக்கம் போயிடுச்சு. அப்போ 35 பக்கத்தை அவர் எழுதணும். 35 பக்கங்கள் எழுத 35 என்ன செய்யணும், வகுக்கணும். 5 பக்கத்துக்கு ஒரு நாள்னா 35 பக்கங்களுக்கு எத்தனை நாள் ஆகும், 35 எத்தனை 5 இருக்கும், 7 5. ஸோ 7 நாட்கள் ஆகும். அவர் அந்த 35 பக்கத்தையும் எழுதி முடிக்க 7 நாட்கள் ஆகும். ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சு, எத்தனை நாள் ஆகுது, 7 நாள் ஆகுது. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 4 பக்கங்களில் 1800 எழுத்துக்கள். 4 பக்கத்தில் அந்த வேஸ்டான 35 பக்கத்தில் 4 பக்கத்தில் ஒவ்வொரு 4 பக்கத்திற்கும் 1800 எழுத்துக்கள் இருக்காங்க. 4 பக்கத்துக்கு 1800 எழுத்துக்கள் இருக்குன்னா ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ எழுத்துன்னு பார்த்துக்கலாம். எத்தனை எழுத்துக்களை அவர் இழந்தார், அப்போ 35 பக்கத்துக்கு எத்தனை எழுத்து போயிருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? செகண்ட் சம், 4 பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கு இருக்கு, 1800 எழுத்து இருக்கு 4 பக்கத்துக்கு. அப்போ நம்ம முதல்ல ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ எழுத்து இருக்குன்னு பார்ப்போம். 4 பக்கத்துக்கு 1800னா ஒரு பக்கத்துக்கு இங்கே எழுத வகுக்க போகிறேன், 1800 நாலால் வகுக்க போகிறேன். 4 16 மிச்சம் 2 0 20 5 20 ஒரு சைபரை கீழே இறக்கு 0. அப்போ ஒவ்வொரு பக்கத்துலேயும் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது, 450 எழுத்துக்கள் இருக்கு. ஒவ்வொரு பக்கத்து எழுத்துகள் எத்தனை இருக்குது, 450 எழுத்து இருக்குது. அப்போ அவருக்கு வேஸ்டான பக்கம் எத்தனை பக்கம் வேஸ்டாக போச்சு, 35 பக்கம் மலையில் நனைஞ்சிருச்சு. அப்போ 35 பக்கத்தில் உள்ள எழுத்துக்கள், ஒரு பக்கத்துக்கு 450னா 35 பக்கம்னா என்ன செய்யணும், பெருக்கணும். முதல்ல வகுத்தான், இப்போ பெருக்க போகிறேன். ஏன் ஒரு இது கொடுத்து பல இது கேட்குறாங்க, ஒரு பக்கத்துக்கு 450 எழுத்துனா 35 பக்கத்தில் எத்தனை எழுத்து இருக்கும், 450 35 பெருக்க போகிறேன். ஓகேவா? 50 0 25 20 22 0 15 மிச்சம் 1. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அந்த வேஸ்டான மலையில் நினைஞ்சு வேஸ்டான 35 பக்கத்துலேயும், 15750 எழுத்துக்கள் இருக்கு. அதுதான் கேட்குறாங்க, 4 பக்கங்களில் 1800 எழுத்துக்கள் உள்ள எத்தனை எழுத்துக்களை இழந்தார், அவர் இழந்த எழுத்துக்கள் எவ்வளவு, 15750 எழுத்துக்களை அவர் எழுதணும். இது ஃபுல்லாக மலையில் நினைஞ்சு வேஸ்டாக போகுது. அடுத்து மூணாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அவர் ஒரு பக்கத்திற்கு 250 உழைப்பூதியம் பெறுபவர் எனில், ஒவ்வொரு பக்கத்துக்கும் அவருக்கு எவ்வளோ ரூபா கொடுப்பாங்களாம், 250 ரூபா கொடுப்பாங்களாம். அவர் இழந்த தொகை 35 பக்கம் வேஸ்டாக போச்சு, அப்போ அவருக்கு எவ்வளோ ரூபா லாஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு பக்கத்திற்கு இழந்த தொகை, இது மூணாம் கணக்கு இப்போ செய்கிறேன். ஒவ்வொன்றும் கணக்கு தனித்தனி கணக்கு, எவ்வளவு, 250 ரூபா லாஸ் அவருக்கு. எத்தனை பக்கம் இழந்திருக்காரு, 35 பக்கம். அப்போ
ஒரு இது கொடுத்து பலது கேட்டால் என்ன செய்யணும், பெருக்கணும். 250 ரூபாய முப்பத்தஞ்சால பெருக்கணும், 8750 ரூபா அவருக்கு நஷ்டமா போயிடுச்சு. அவர் இழந்த தொகை அதான் கேட்குறாங்க, அவர் இழந்த தொகை சீக்குவல் டு 8750 ரூபா அவருக்கு நஷ்டமா போகும். ஓகேவா? அடுத்தது நாலாங்கணம். கவிமானின் உதவியுடன் தம்பி நம்பியால் ஒரு நாளில் 7 பக்கங்கள் எழுத முடியுமெனில், இவரே எல்லாமே எழுத முடியலை, இன்னொருத்தர ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாரு, அவர் உதவியோட ஒரு நாளைக்கு எத்தனை பக்கம் எழுதுறாரு, 7 பக்கங்கள் எழுதுறாருனா, அவர் இழந்த 35 பக்கத்தையும் எழுத அவருக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்றார். ஓகேவா? 7 பக்கங்களுக்கு எத்தனை நாள் எழுதுறாங்க, ஒரு நாள். அப்பனா 35 பக்கங்களை எத்தனை நாளில் எழுதி முடிச்சிருப்பார் கவிமான்? 5 நாளில் எழுதி முடிச்சிருப்பார். 35 7 வகுக்கணும், 7 பக்கத்தை ஒரு நாளில் எழுதுனாலும் 35 பக்கத்தை, ஸோ 5 நாள் எடுக்கும். எத்தனை நாளில் கவிமான் எழுதுவார்? 5 நாட்கள். ஓகேவா? யார் கவிமானின் உதவியுடன் எழுதுகிறார், இப்போ மீண்டும் எழுத 5 நாட்கள் தேவைப்படும். ஓகேவா? அடுத்த கேள்வி. கவிமானின் உதவிக்காக தமிழ் நம்பி தம் உழைப்பூதியத்தில் இருந்து பக்கத்திற்கு 100 ரூபா, அவர் ஹெல்ப் பண்ண வர்றாருல, அப்போ நீ எனக்கு ஹெல்ப் பண்ண இருந்தா ஒரு பக்கத்தை நீ எழுதி கொடுத்தேன்னா உனக்கு 100 ரூபா அப்படின்னா கவிமானுக்கு கிடைக்கும் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. கவிமானின் ஒரு நாள் வருமானம், ஒரு பக்கத்திற்கு வருமானம், கவிமானுக்கு ஒரு நாள் வருமானம், ஒரு நாள் வருமானம் இல்ல, ஒரு பக்கத்திற்கு 100 ரூபாய், ஒரு பக்கத்திற்கு வருமானம் எவ்வளவு ரூபா கொடுக்குறாரு, 100 ரூபா வச்சுக்க எனக்கு ஹெல்ப் பட்டு பண்ண அப்படின்னு 100 ரூபா கொடுக்குறாரு. அப்ப எத்தனை பக்கம் கவிமான எழுதி கொடுக்க போறாரு, 35 பக்கம் எழுதி கொடுக்க போறாரு. அப்ப 35 பக்கத்திற்கு வருமானம் கவிமானுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா, 35 100 ஆல பெருக்குனா 3500 ரூபா கவிமானுக்கு யாரு கொடுக்குறா, தமிழ் நம்பி கொடுத்துட்றாரு. இது கவிமானின் வருமானம். இவருக்கு 8750 ரூபா நஷ்டமாயிருது, அதில் இவருக்கு எழுத வச்சு 3500 ரூபா கொடுத்து எழுத வேற வைக்கிறாரு. அப்போ 5 கணக்கையும் செய்யும் பொழுது ஒவ்வொன்றா செம்ம ரீட் பண்ணி பெருக்கணுமா வகுக்கணுமா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும். புரியுதா?